என்றும் நினைவில் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் இணையவன் இளங்கோவன். சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு முக்கியமான தீர்ப்பு நேற்று கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த இடைக்கால தீர்ப்பு வந்து எந்த அளவுக்கு வந்து ஓபிசிக்கு பயனுள்ள வகையில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் பார்க்க போகிறேன். அதே போல் மருத்துவ படிப்புலையும் பல் மருத்துவர்களும் வந்து ஏறத்தாழ 4000 படிப்புகள் வந்து நம்ம இழந்திருக்கிறோம். 10 ஆண்டுகளாக 40,000 டாக்டர்ஸை நம்மளால் உருவாக்கியிருக்க முடியும், அதை இழந்துட்டோம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் இனியவன் இளங்கோவன். 10 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழக அரசின் சார்பிலையும் அதே போல் திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பிலையும் ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அந்த கேஸ் என்ன அப்படின்னாக்கா, இந்திய அளவில் ஓபிசி அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரி இருக்குது, அது எல்லாருக்கும் தெரியும், அதர் பேக்வேர்டு கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பேக்வேர்டு கம்யூனிட்டியாக இருந்தாலும் கூட உங்களுக்கு கிரீமி லேயர்னு ஒன்று இருக்குது. அந்த கிரீமி லேயரில் 500,000 மிகாமல் இருந்தது அப்படின்னாக்கா உங்களுக்கு பேக்வேர்டு கம்யூனிட்டியினுடைய சலுகை, அதனுடைய இடஒதுக்கீடு, அதனுடைய வேலைவாய்ப்பு எல்லாமே கிடைக்கும். அதுக்கு மேலே வருமானம் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு கிடைக்காது. ஸோ இதுதான் வந்து கிரீமி லேயர்னு சொல்லுவாங்க. அது ஓபிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் தனியாக வாங்கணும். அது தாசில்தார்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா தனியாக கிடைக்கும், வருடந்தோறும் அது கொடுப்பாங்க. அது பொருளாதார அடிப்படையில் தான் அந்த சான்றிதழ் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஸ்டேட் பேங்க்கு எக்ஸாமினேஷன் எழுதணும் அப்படின்னு சொன்னால் ஓபிசி கேட்பாங்க. ஸ்டாஃப் செலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய அரசு வேலைவாய்ப்புக்கும் ஓபிசி கேட்பாங்க. ஐஏஎஸ் எழுதுறதுக்கும் கூட ஓபிசி கேட்பாங்க. ஸோ அது மாதிரி மத்திய அரசு வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுக்கும் ஓபிசிக்கு இடஒதுக்கீடு உண்டு. அது 27% இடஒதுக்கீடு இன்னமும் இருக்குது. ஸோ இந்த இடஒதுக்கீடு இல்லாமல் படிப்பில் வந்து அந்த இடஒதுக்கீடை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொடுக்காமல் தவிர்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மருத்துவக் கல்லூரியில் இங்கே 6700 பேர் படிச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், வருஷந்தோறும் 6700 டாக்டர்ஸ் வந்து சேர்றாங்க. ஆனால் 10,700 வேகன்சிஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டுமே இருக்குது. 4000 வேக்கன்சியை இந்திய அரசு சார்பில் அந்த வேக்கன்சிஸ் வந்து ஃபில் பண்ணிட்டு வராங்க. அதில் ஒரு இடஒதுக்கீடுன்னு ஒன்று இருக்குது, அது ஓபிசின் இடஒதுக்கீடு 27% கொடுக்குறாங்க இல்லையா. அதை அப்ளை பண்ணாமல் ஜென்ரல் கேட்டகரியும் எல்லாருமே அதை உள்ளே வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதை எப்படி நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் சுப்ரீம் கோர்ட்டில் அந்த கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அந்த கேஸுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஓபிசி 27% இடஒதுக்கீடு மருத்துவம் சார்ந்த படிப்புகள், அதே போல் எம்பிபிஎஸ்ஸு, எம்டி, பிடிஎஸ்ஸு, எம்டிஎஸ்ஸு, அதே போல் ஐஐடியில் படிக்கக்கூடிய ஜேஇஇ, இது போன்ற அனைத்து மேற்படிப்புகளுக்கும் இது பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த தீர்ப்பு ஒரு வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. ஒரு சமூக நீதிக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்திருந்த இந்த நடவடிக்கை வந்து ரொம்ப ரொம்ப பாராட்டுக்குரியது. இளைஞர்களுடைய நன்றிகள் அனைத்தும் வந்து அவங்களுக்கு நிச்சயமாக அது போய் சேரும். 10 ஆண்டு காலமாக இந்த போராட்டத்துக்கு பிறகு ஒரு நல்ல தீர்ப்பையும் சுப்ரீம் கோர்ட் வந்து வழங்கியிருக்கு. ஏன்னா சமூக நீதி, சமூக நீதி நிறைய பேர் நம்ம பேசிகிட்டே இருக்கோம். இது வந்து பிறப்பாலையும் இனத்தாலையும் பிற்படுத்தப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குரூப் இருக்காங்க. அதற்கு தமிழகம் தான் வந்து வழிகாட்டியாக இருக்கிறது. இந்தியாவுக்கே இது முன்னோடியாக இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்தியாவில் இருக்கிறவங்களும் இதை திரும்பி பார்க்குறாங்க. எப்படி தமிழ்நாடு இந்த அளவுக்கு வந்து இந்த கோர்ட்டினுடைய தீர்ப்பை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப ஆச்சரியத்தோடு திரும்பி பார்க்குறாங்க. இந்த 27% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இந்தியா முழுக்குமைக்கு இது பொருந்தும். ஸோ அதனால் அவங்களாம் நிச்சயமாக நம்முடைய தமிழகத்தை திரும்பி பார்க்க வச்சுருக்கிறாங்க. ஸோ அதை வந்து இந்த சுப்ரீம் கோர்ட்டும் ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்துருக்கு. இந்த தீர்ப்புனால் 1000கணக்கான பேர் வந்து நம்ம ஓபிசி கேட்டகரி வழியாக வந்து மேற்படிப்பு படிக்க போகிறாங்க. இன்னமும் டாக்டர்ஸும் இன்னமும் ஐஐடியில் படிக்கக்கூடிய இன்ஜினியர்ஸும் அதிகமாக வரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஆண்டு ஒரு புத்தாண்டு, ஒரு புதிய ஆண்டாக மட்டும் இல்லை, ஒரு வெற்றி ஆண்டாகவும், அதே போல் ஓபிசி கேட்டகரிக்கு ஒரு நிரந்தர ஒரு தீர்வான ஆண்டாகவும் அது அமைஞ்சிருக்கு. ஸோ அத்தனை பேருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என்றும் இனியவன்.